கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றி முழுமையான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம் என்ன? கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் தடுப்பூசி போடக்கூடிய பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி 6 மாநிலங்களுடைய முதலமைச்சருடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய அரசை கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் தடுப்பூசி போடக்கூடிய பணிகளையும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அதிக அளவிலான, குறிப்பாக 1 கோடி தடுப்பூசிகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும். பிற மாநிலங்களில் அதிக அளவில் சதவீதத்தில் தடுப்பூசி வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மிக குறைவாக வழங்கப்படுவதால் சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி வழங்க வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல தமிழகத்தில் தற்போது கூடுதல் தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலுமே பார்க்கும் பொழுது கூட 2500 குறைவாகவே கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை இருந்தாலும் தற்போதுதான் அவர் 14 மாவட்டத்தில் சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. ஆகவே தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எவ்வாறு மேற்கொண்டிருக்கிறது, தளர்வுகள் கொடுக்கப்பட்டதையும் குறிப்பாக சமூக இடைவெளி, முகக்கவசம் உள்ளிட்ட எவ்வாறு கையாளுகிறது, பொது இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தொடர் கண்காணிப்பில் வழிகாட்டில் நடைமுறைகளை எவ்வாறு கடைபிடிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிப்பார். அதேபோல முக்கியமாக தடுப்பூசிக்கான எண்ணிக்கையை தங்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக தமிழகத்திலும் கூட அடுத்த கட்டமாக ஊரடங்கு, தளர்வுகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கான ஒரு ஆலோசனையும் சற்று நேரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி போடக்கூடிய பணிகள், ஊரடங்கு கட்டுப்பாடுகள், தளர்வுகள் குறித்து தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிப்பார். சில கோரிக்கைகளையும் முன்வைக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று இந்த ஆலோசனைக்கு பிறகு ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்குமா? அது பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனையில் தமிழகத்தில் தற்போது மேற்கொள்ளக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள், அதே போல பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை, சர்வதேச விமான போக்குவரத்திற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை, அதே போல ஒரு சில கட்டுப்பாடுகளும் தமிழகத்தில் இன்னும் தொடர்ச்சியாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் உயரதிகாரியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனை மேற்கொண்டார். ஆகவே பிரதமரிடமும் ஆலோசனை மேற்கொண்டதற்கு பின்பாக இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.